ஜனவரி 12 இன்றைய புனித மார்க்ரேட் போர்ஜியஸ். புனித மார்க்ரேட் போர்ஜியஸ் 1620 பேரிஸ் பகுதிக்கு வெளியே உள்ள ஒரு மெழுகுவர்த்தி செய்பவரின் மகளாக பிறந்தார். தன்னுடைய 20 வயதிலே தான் கிறிஸ்துவுக்காக தன் வாழ்வை அர்ப்பணம் செய்ய எண்ணி ஒரு கண்ணிய வாழ்வு வாழ்ந்தார். ஆனால் கார்மல் சபையும் கிளாரட் சபையும் அவளை நிராகரிக்கவில்லை. இருந்த போதிலும் அவளின் குரு இந்த மறுத்தல் கூட கடவுளின் அடையாளமாக இருக்கலாம் என்று கூறி அவளை ஊக்குவித்தார். எனவே அவளும் மிகுந்த பற்றுதலோடு வாழ்ந்து வந்தாள். பிறகு கனடாவின் வில்லிமரி என்ற பகுதியின் ஆளுநர் தனது பிரான்ஸ் வருகையின் போது நாம் புனிதையை சந்தித்து தன்னுடைய காலனியில் தலைமையாசிரியையாக பணியாற்ற கூறினார். எனவே அவள் 1653 ஆண்டு அதனை ஏற்று கனடாவுக்கு சென்றார். அங்கே அவள் வில்லிமரி பகுதியை அடைந்த சில வாரங்களில் அங்கே அந்த கோட்டையில் 200 மக்கள் வாழ்வதையும் அங்கே ஒரு கோவிலும் ஒரு இயேசு சபை குருவானவரும் பணிபுரிகிறார் என்பதையும் தெரிந்து கொண்டார். அவள் இதுதான் அவளின் இலக்கு என்று உணர்ந்தாள். முதல் 4 வருடங்களாக தன் வாழ்வை ஒரு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு உதவி புரிவதில் செலவிட்டார். பின்பு அவள் அந்த பள்ளியில் உள்ள தடைகளை அகற்றி அதனை ஒரு சிறந்த பள்ளியாக உருவாக்கினார். அந்த பள்ளி 4 வளர்ந்த பின் பிரான்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு போதுமான ஆசிரியர்களை தேடினார். பிறகு 12 பெண் ஆசிரியைகள் அங்கே பணியாற்ற ஒரு சவாலுடன் ஒப்புக்கொண்டனர். ஹைரோகுவஸ் போர் 1667 முடிந்த பிறகு அவர்கள் இருந்த காலனி சற்று பெரியதாக உருவானது. எனவே இந்திய தத்தெடுத்த குழந்தைகளுக்கும் மற்றும் ஒரு 5 வயது நிரம்பிய குழந்தைகள் கல்வி ஒன்றையும் இணைத்தார். அளவு மிகுந்த அவளின் செயல் அவளை நோத்ரதாமே என்ற சபையை 1676 ஆண்டு ஏற்படுத்த செய்தது. பின்பு தனது 73 வயதில் பணி ஓய்வு பெற்ற நம் புனிதை தனது வாழ்வை எடுத்துக்கொண்டு ஒரு இளம் ஆசிரியை அவர் நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அவருக்கு நல்வாழ்வை அருளுமாறு கடவுளிடம் வேண்டினாள். கடவுளும் அவளின் ஜபத்தை ஏற்று அந்த இளம் ஆசிரியருக்கு உடல் நலத்தை கொடுத்து நம் புனிதையை தன்னுடன் அழைத்து கொண்டார். அன்பிற்குரியவர்களே, புனித மார்க்ரேட் போர்ஜியஸின் விழாவினை சிறப்பிக்கின்ற இன்று இந்த புனிதை எவ்வாறு மற்றவர்களின் துன்பங்களில் பங்கு கொண்டு அந்த துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தாரோ, அதே போல நாமும் பிறர் படும் துன்பங்களில் அவர்களோடு உடன் இருப்பதன் வழியாக நாம் அவர்களது துன்பத்தில் பங்கெடுக்கின்றோம் என்ற உணர்வினை கொடுத்திட நமது வாழ்வு அவ்வாறாக அமைந்திட இந்த புனிதர் வழியாக இறைவனிடம் அருள் வேண்டுவோம். இந்த நாளில் அனைத்து ஆசிரியர்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, குழந்தைகளுக்காக தங்களின் வாழ்வினை அர்ப்பணம் செய்யும் ஆசிரியர்களை ஆசீர்வதியும். உம்முடைய ஞானத்தை கொடுத்து குழந்தைகள் வாழ்வில் முன்னேற அவர்களுக்கு உதவியருளும். அவர்களின் துன்ப வேளையில் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். அவர்களுக்கு குழந்தைகளின் நலனே முக்கியம் என்பதை அறிவுறுத்தியருளும். ஆசிரியர்கள் அனைவரையும் உமது உள்ளங்கையில் வைத்து காத்தருளும். ஆமேன். நான் செய்யும் ஆயிரம் பலிகளும் அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம்